ஹாய் வாஸ் வெல்கம் டு கிளாசி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார சட்னி. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஒரு மூணே மூணு தக்காளி வச்சுக்கோங்க, நல்லா இந்த மாதிரி பெருசு பெருசாக. ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மூணு காஞ்சி மிளகாய் நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நாலே நாலு பூண்டு எடுத்துக்கோங்க. புளிந்தம்பருப்பு தேவையான அளவு. நெல்லிக்காய் சின்ன சைஸில் புளி எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கார சட்னி செய்யறதுன்னு எப்படின்னு பார்க்கலாம். கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. கடாய் நல்லது காஞ்சதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயை நல்லா காஞ்சதுக்கப்புறம் உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சட்னி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 50 கிராம் எடுத்துருக்கேன். நல்லா உளுந்த பருப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா இந்த கலர் மாறுது பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறி நல்லா இந்த கலரில் வந்து மெரூன் கலராக ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி மெரூன் கலரில் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நல்லா அதை ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு ஸ்மெல்லே உங்களுக்கு வந்து நல்லா தெரியும் பாருங்கள். நல்லா இதுவாகிடுச்சு. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயமும் நல்லா உங்களுக்கு தேவையான அளவு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காயமும் நல்லா வந்து கலர் மாறணும் உங்களுக்கு பாருங்கள். மெரூன் கலரில் மாறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி மெரூன் கலரில் வந்து மாறணும். நல்லா மாறிடுச்சு. இப்போ மாறினதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா ரெண்டும் வந்து உங்களுக்கு வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. நல்லா வதங்கியிருக்கிறத இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இந்த அளவு வந்து நீங்கள் நல்லா வந்து ரெண்டுத்தையும் வதக்கணும். இந்த அளவு நல்லா வதங்கணுன்னா அதை சேர்த்து வச்சுருக்க புளி எடுத்து இதில் வச்சுருங்க. சின்னதாக நெல்லிக்காய் சைஸ் பூண்டு போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மூணுத்தையும் நல்லா வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். மூணுத்தையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிட்டீங்களா. இப்போது இது வந்து உங்களுக்கு வதக்கும் போதே ஒரு நல்ல ஃப்ளேம் வரும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஆறினதை ஜாரில் எடுத்து போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா அரைச்சிங்கன்னா அதோ காரம் சட்டி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ விவர்ஸ். இது செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பாய்.